வணக்கம் ஜஸ்னி ஃபுட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நாங்கள் காளானில் சுவையான மிளகு வறுவல் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னால் ஜஸ்னி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். காளான் மிளகு வறுவல் எப்படி செய்கிறேன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல நாங்கள் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான மசாலாவை வறுத்தெடுப்போம். அதுக்கு நான் ஒரு மேசக்கரண்டி நச்சீரகம் இதுக்குள்ள போட்டுக்கொள்கிறேன். அதோட ஒரு மேசக்கரண்டி பெருஞ்சீரகம், ஒரு மேசக்கரண்டி மிளகு, இது இவ்வளோத்தையும் வறுத்தெடுப்போம். நீங்கள் விருப்பம் என்று சொன்னால் வறுக்காமலும் இடிச்சோ அல்லது அரைத்து எடுக்கலாம். நான் கொஞ்சம் வறுத்தால்தான் டேஸ்டாக இருக்கும். முன்னோடைய வறுக்க போகிறேன். இதை நல்லா வறுக்கணும் வேண்டிய இல்லை, ஓரளவுக்கு வறுத்தா காணும். காணும். நான் இறக்கி கொஞ்ச நேரம் ஆறப்பட போறேன். இதுக்குள்ள நான் ரெண்டு மேசக்கரண்டி நல்லெண்ணெய் பாவிக்கிறேன். நீங்க வேணும்னு சொன்னா நெய்யோ அல்லது வெஜிடபிள் ஆயிலோ பாவிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிச்சுட்டு இதுக்குள்ள நான் முதலாக உள்ளியை போட போகிறேன். ரெண்டு உள்ளி சின்ன சின்னனாக வெட்டி எடுத்து வச்சுக்கேன். அதை இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம். அதோட அரை தேக்கரண்டி கடுகு, அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். ரெண்டு வெங்காயம் சின்ன சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன். இதையும் இதுக்கு சேர்த்துக்கொள்வோம். ரெண்டு பச்சை மிளகாய் பாதியாக வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். அதோட ரெண்டு செத்த மிளகாய் சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாகும் மட்டும் வதங்கி விடணும். மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை செய்வதற்கு தேவையான மசாலாவை நாங்கள் அரைப்போம். நான் அம்மியில் அரைக்க போகிறேன். நீங்கள் விருப்பம் சொன்னால் உடலில் இடிக்கலாம் அல்லது கிரைண்டரில் அரைக்கலாம். அரைச்சி முடிஞ்சது. நாங்கள் ஒரு சட்டிக்கு இறக்கி வைப்போம். நல்லா வாசனையா இருக்குது. இதோட நாங்கள் இந்த இதில் வந்து கொஞ்சம் பழிஞ்சிருக்கு, அதையும் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு அதே முறுக்க வலிச்செடுப்போம். இந்த வலிச்செடுக்கிறது தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இந்த தண்ணியும் சேர்த்து வலிச்செடுக்கணும். வெங்காயம் எல்லாம் வதங்கி முடிஞ்சது. இதுக்குள்ளே நாங்கள் காளான சேர்த்துக்கொள்ளுவோம். 500 கிராம் காளான் இதுக்குள்ள சின்ன சின்னனாக வெட்டி எடுத்து வைத்திருக்கேன். அதையும் இதுக்குள்ள சேர்த்துக்கொள்ளுவோம். அவருக்காக வடிவாக கிளறி விடணும்.
தண்ணி விட்டு அவிக்க தேவையில்லை. ஏன்னு சொன்னா அவியும் போது காளான்ல இருக்க தண்ணி வந்து இதுல வரும், அவிஞ்சி வரும்போது தண்ணி வரும். கொஞ்ச நேரம் மூடி வச்சு அவிய விடுவோம். இதுல இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்தி வரணும். நான் ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவையும் இதுக்குள்ள சேர்த்துக் கொள்ளுவோம். வலிவா எல்லாத்தையும் கிளறி விடுங்கோ, அப்பதான் அந்த மசாலா வந்து எல்லாத்தோடையும் சேரும். காளான்ல இருக்கிற வந்து காளான்ல இருந்து வந்த தண்ணி வத்து மட்டும் நல்லா டோஸ்ட் பண்ணணும். மூடி விட்டு அவிய விடுங்க. நாங்க ஒரு ஸ்பிரிங் ஒனியனையும் இதுக்குள்ள வட்டி போடுவோம். மஷ்ரூம் எல்லாம் அவிஞ்சிட்டான்னு ஒரு பாப்பம். ரக்கேக்கே நல்ல வாசனையா இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியுது அந்த மஷ்ரூம்ல இருந்து வந்த தண்ணி எல்லாம் நல்லா வத்திக்குது. இதோட நாங்க வெட்டி வச்சிருக்கிற ஸ்பிரிங் ஒனியன் இதோட சேர்த்துக் கொள்வோம். கொஞ்ச நேரம் மூடி விட்டு அவிய விடுவோம். எல்லாம் வத்தி வடிவா மஷ்ரூம் பேப்பர் படை நல்லா வந்திருக்குது. ஓகே, நாங்க சட்டிக்கு மாத்துவோம்.